योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। श्री भगवान योगी राम सूरत कुमार, गुरु मगरा योगी राम सूरत कुमार। श्री भगवान योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। परम पुरुष योगी राम सूरत कुमार महाराज की वेट्टी वेट्टी जयम 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 जयम। பரம்பொருள் யோகி ராம் சுரத்குமாருடைய பக்த சிரோமணிகள் பக்த ரத்தினங்களை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம். கோயம்புத்தூர் மன்னர் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் செண்பகராஜ், இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பக்த ரத்தினம் செண்பகராஜ். சேரன்மா நகரில் கோயம்புத்தூரில் ராம்ஜி ஆசிரமத்தை நிறுவன துரைசுவாமி அவர்கள் அந்த ராம்ஜி ஆசிரமத்துக்கு இவர் அடிக்கடி வருவார். நாங்கள் அங்கே வந்துட்டோம்னா பஜனை நாம சங்கீர்த்தனம் மகாண்ட நாமம் இதெல்லாம் பண்ணும்போது அவர் வந்து கலந்துக்கிடுவார். ஆனந்தமாக இருப்பார், சிரித்த முகத்தோடு இருப்பார். அவருக்கும் 1000 பிரச்சனைகள். அப்போ நாங்கள் ராம்ஜி ஆசிரமம் போகும்போதெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு அவர் அவங்க இல்லத்துக்கு கூட்டுப்பார். அங்கே நாங்கள் பஜனை பண்ணுவோம். ஒவ்வொரு கோரிக்கையாக வைப்பார். பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு அப்போ நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோங்க. பெருமானே கருணையோடு அவருடைய பையனுக்கு வேலையை கொடுங்க. அடுத்த ஆள் வரும்போது அவர் வேலை கிடச்சாலும் வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பார். எனக்கு வீடு கட்டணும், வீடு கட்டணும் அப்படின்னார். அப்போது எல்லாம் வீடு கட்டு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரார்த்தனையும் பகவான் ஏற்றி வீடையும் கட்டி கொடுத்துட்டார். மூணாவது எனக்கு கார் வேணும்னார். நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும்னா எனக்கு கிடைக்கணும்னா நாங்கள் பிரார்த்தனை பண்ணலாம், வாங்கிறது வாங்கி கொடுக்கறது பகவான் தான் கொடுப்பார். நாங்கள் ஒரு கருவி தான் அப்படின்னு இப்போ அதை மனதில் கொண்டு அப்புறம் சொன்னார். பையனுக்கு சீட்டு கேட்டேன், சீட்டை கொடுத்துட்டிய. அடுத்தாப்பில் வீடு கட்டணும், அடிக்கல் நாட்டி இது பண்ணுங்க. வரும்போதெல்லாம் பூஜை பண்ணி தந்தீங்க, எல்லாம் நல்லதே நடக்குது. என்னுடைய தொழிலும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அந்த கொரோனா காரணமாக அப்படி இருக்குதுன்னு சொல்லி காரம் வாங்கிட்டார். அப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்கு போயிருக்கோம், பஜனைக்கு நாம சங்கீர்த்தனத்துக்கு போயிருக்கோம். அவர் வந்தார், என் காரை நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா அது கார் நின்ற இடம் கொஞ்சம் பள்ளமாக இருந்து உடனே நான் எப்பவும் காரை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் அவருடைய கோரிக்கை. உடனே நம்ம சாமி நாமத்தை சொல்லி நாங்கள் எல்லோரும் சுற்றி வந்து இதெல்லாம் சந்திரன் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணுக்கு ரெடியாக இருந்தோம். திடீர்னு சாவியை கொண்டு வாங்க அப்படின்னு அடியன்னு சொல்ல பகவான் உள்ளத்துலேருந்து சொல்கிறார், சாவியை வாங்க, நீ ஓட்டி காட்டு, ஓட்டு. அப்போ என்னென்னா அது சாவியை வாங்கணும், சாவி வாங்கி காரை ஓட்டி புது கார் ஒரு 20 அடி தள்ளி விட்டுருக்கும். நான் தான் ஓட்டினேன், ஓட்டிக்கொண்டு நீங்கள வண்டி அங்கே நிற்கட்டு அங்கேயே நிற்கட்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பகவான் பெரிய அற்புதத்தை பண்ணார். இரவு முழுதும் விடிய விடிய மழை, மழையில் முதல்ல விட்டுருந்த முடியாது பெரிய டிச்சு, கார்பரேஷன் காரங்க தோண்டி ஒரு பெரிய பாதாள மாதிரி உள்ள தோண்டி வச்சது, அதுக்கு மேலே மண்ணை போட்டு வச்சது. மழையின் காரணமாக அது அப்பளவும் இடிஞ்சு உள்ளே போயிட்டு. இப்போ கார்னு என்ன என்னாகும், காருக்கு அதிக அளவில் நீளம் நிச்சயமாக கார் உள்ளே மூழ்கி உள்ளே போயிருக்கும், பாதாளத்துக்குள்ளே போயிருக்கும். இதை பகவான் செய்தார். மறக்கலை இன்னைக்கும் சொல்லி அழுவார், சார சாரையாக அழுவார். எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாம் கேட்பார்.
அவர் கேட்கதெல்லாம் கொடுத்துட்டார் பாபு. அதுபோல் காணிமடத்துக்கு வருவார். காணிமடத்தில் வந்து குடும்பத்தோடு வந்து குலதெய்வ வழிபாடுக்கெல்லாம் போகும்போது இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு பார்ப்பார். அதுபோல் ஜெயந்தி விழாவிலையும் பல தடவை வந்து கலந்துருக்கார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மா, அவருக்கு பெரிய மரக்கள் இல்லைன்னா காரே போயிடும். நிச்சுக்குள்ளே விழுந்தால் என்ன ஆகும், எல்லாம் தண்ணி உள்ளே போய் எல்லாம் மெஷின்லேருந்து எல்லாமே பாதிச்சிருக்கும். அப்போ பகவான் அடியனுக்கு உள்ளத்தில் பாஞ்சு நீ அதை ஓட்டி காட்டு, அவர் கூட சொல்லலை, சாவி எடுத்து ஓட்டி தள்ளி விட்டோம். அது இந்த முதல்ல நின்ன இடம் உள்ளேயே பூந்துட்டு எல்லாம் அப்படி பெரிய ஒரு அற்புதத்தை பிரிந்தார். அதே போல் அவர் கோயம்புத்தூரில் சில இடங்கள் தூரமாக இருக்கும், அது அட்ரஸ்ஸு இது தெரியாது, அதுக்கெல்லாம் அவரே வருவார். முன்னால் அவருடைய பைக்கை எடுத்துகிட்டு முன்னே ஓட்டிகிட்டு போவார், நாங்கள் பின்னால் ஃபாலோ பண்ணி வருவோம். அப்படிப்பட்ட செண்பகராஜுடைய கோரிக்கைகள் அத்தனை ஏற்றார் பகவான். வேலையை கொடுத்தாரு, அடுத்தால பையன் கார் வேணும்னாரு, தொழில் வளம் வேணும்னாரு, வீடு வேணும்னாரு, எல்லாம் அப்படி கேட்ட மாத்திரத்திலே அப்படி கொடுத்தார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, எதை நீ கேட்டாலும் கொடுக்குறாரு. அது கொடுக்கக்கூடிய ஒரே வஸ்து பரம்பொருள் யோகிராமசன், நான் சிவபெருமானுடைய கருணை. சிவனடியாரெல்லாம் சொல்லுங்க, வேண்டத்தக்க தறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, ஏ தந்தது உந்தன் தன்னை, கொண்டது எந்தன் தன்னை, சங்கரா ஆர்கொலோ ஓ. தந்தது உந்தன் தன்னை, கொண்டது எந்தன் தன்னை, சங்கரார் குலோ அந்தமலா ஆனந்தம் பெற்றேன், இனி பெற்றதன்பாய். ஏ பெருமானே, உன்னை தரணம் அடைந்தேன். சரணாகதி அடைந்தால் தான் இது கிடைக்கும். செண்பகராஜு சரணாதிகதியில் அந்த அற்றம், அதனால் அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குற. சரணம் அடைஞ்சு விட்டால் அவர் நம்ம காப்பாற்றுவோம். உனக்கு என்ன வேணும், இன்றைக்கி ஒரு 500 ரூபா வேணும் கொடுப்பார், ஒரு 10,000 ரூபா வேணும், எப்போ இந்த வழியிலாக வரும் உனக்கு, மணி வில்கம். அப்படி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை பகவான் புரிந்தார். அவருடைய திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழவும், அவருடைய மகன் எல்லாரும், அவருடைய மனைவி கூட கழுத்தில் ஊத்ராட்சை மாலைகள் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களும் ஒரே தெய்வீக லைனில் இருக்காங்க. எனவே இத்திருக்குடும்பம் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர் யாவரும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள்லாம் உங்களுக்கு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் என்ற இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, பெல் பட்டனை நீங்கள் இது பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் என்று கூறி, ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு, எட்டி வெற்றி, ஜெயம் ஜெயம்.